ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, அப்பாவின் வார்த்தையை கேட்க வந்த என் செல்ல பிள்ளைக்கு இன்று ஒரு அதிசயம் காத்திருக்கிறது என் கண்ணே. அப்பாவிடம் என்ன இருக்கிறது என்று சொல். உன் துணையின் மனம் இப்போது என் பிடியில் இருக்கிறது என் தங்கமே. கூடிய விரைவில் உன்னிடம் வந்து உன் துணையை நான் சேர்க்கப் போகிறேன். நீ வருத்தம் அடைந்ததும் கண்ணீர் விட்டு கதறி என்னிடம் அழுததையும் அப்பா கேட்டு என் மனம் பொறுக்காமல் அதற்குண்டான வேலையில் இறங்கிவிட்டேன் என் தங்கமே. இன்று அதற்கான வேலையை நான் முடிக்கவும் செய்யப் போகிறேன். இதை கேட்ட அடுத்த நொடியில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் செவியில் வந்து சேரும். என் பிள்ளையே, அது உனக்கான, உன் வாழ்க்கைக்கான, உன் துணையிடம் இருந்து வரும் செய்தி என் பிள்ளையே. இந்த நம்பிக்கையான வார்த்தையையும் என் சத்திய வாக்கையும் கேட்டு என் பிள்ளை இன்று சந்தோஷமாக இரு. நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், இன்று உன் செவிகளில் உன் துணையின் குரலை நீ கேட்பாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் ஆரம்பமாக அது இருக்கும் என் பிள்ளையே. கூடி இருப்பவர்களின் பேச்சை கேட்டு மனதில் வருத்தத்தை கொண்டு மன பாரத்துடன் இருந்து அனுதினமும் கண்ணீர் விட்டு வருந்திக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து மாறப்போகிறது. என் குழந்தையே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றிய கவலைகளையும் பாரத்தையும் உன் சாயப்பா இன்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி அது என் பொறுப்பாக இருந்து உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் நல்லதொரு முடிவை கொடுத்து உன் வாழ்க்கை இனிப்படைய செய்யப் போகிறேன் என் தங்கமே. அந்த வாழ்க்கையில் கசப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. அப்பாவின் சத்திய வாக்கை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? இப்போது அந்த சத்திய வாக்காகத்தான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். என் கண்ணே, உனக்கான வாழ்க்கையை நான் திருப்பித் தரப்போகிறேன் என் தங்கமே. அதற்கான நேரம் வரவில்லை என்றதால் தான் தாமதமாகிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் உனக்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. அதனால் தான் சாயப்பா இன்று அதற்கான துவக்கத்தை துவக்கச் செய்கிறேன். இன்று நிச்சயமாக உன் துணையின் குரலை உன் செவிகளில் கேட்பாய். அது உன் வாழ்க்கை ஆரம்பம். இன்றிலிருந்து நீயே நம்ப முடியாத மாற்றங்களை உன் துணையிடம் நீ காணலாம். அவரா இவர் என்று நீ ஆச்சரியப்படும் அளவு உன் துணையின் மாற்றங்கள் உன்னை வாயடைத்து போக வைக்கும் என் செல்லமே. இதை பற்றியும் நீ கவலைப்படாமல் அப்பா வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு அப்பா நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இரு. உனக்கான நல்லது கூடிய விரைவில் நடந்தே தீரும். மனிதர்கள் அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள் என்று அந்த வார்த்தையை நம்பி மனதில் போட்டு அழுது கொண்டே இருக்காதே என் கண்மணியே. அவர்கள் சொன்னால் அது நடந்து விடுமா? உன் சாயப்பா அதற்கெல்லாம் அனுமதிக்க வேண்டாமா? என் குழந்தையே, மன தைரியத்தோடு நீ இருந்தாலே உன்னை யாரும் நெருங்க மாட்டார்கள், நெருங்க பயப்படுவார்கள் என் கண்ணே. இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் குணத்தை கற்றுக்கொள். உன்னோடு உன் சாயப்பா இருக்கும் போது எதற்கும் யாருக்காகவும் தலைகுனிந்து வெக்கப்பட்டு நீ போய்விட வேண்டாம். உன் மீது எந்த தவறும் இல்லை என்று உன் சாயப்பா நான் அறிவேன். பிறகு வேறு யாருக்காக நீ தலைகுனிந்து செல்கிறாய் என் கண்ணே? என் மீது எந்த தவறும் இல்லை, என் மனதில் எந்த குற்ற உணர்வும் இல்லை என்று தலை நிமிர்ந்து நட. உன் குறைகளை நிறைவாக்குவேன், உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். உன் வாழ்க்கையின் குறைகளை இன்றே இப்போதே நிறைவாக்க தொடங்கிவிட்டேன் என் கண்ணே. அப்பாவின் வார்த்தையை கேட்டு நிம்மதியாக இரு. இன்று உன் துணையிடம் இருந்து அழைப்பு மணி வந்து உன் செவிகளில் கேட்பாய். தைரியமாக இரு. ஏனென்றால்
உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம், நன்றி.